चार। ओके हाँ देख पीछे रहा चल पा पा। पीछे ना वंदे पावर पॉइंट ओपन पने डिचे ओके அது இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் கேக்குது டீச்சர். நீ வந்து உன்னோட மொபைல்ல ஜிமெயில்ல ஓபன் பண்ணிருப்பல, ஸ்லைட்ஸ் மட்டும் எப்படி ஓபன் பண்றது? நான் தனியா ஒரு குட்டி வீடியோ போட்டு அனுப்புறேன் உனக்கு. ஹாய் ரேணு, வணக்கம். ஹாய். ஓகே வா சீனரி. ரெண்டு ரெண்டு கம்பெனி இருக்கு இல்லையா? ரெண்டு கம்பெனி இருக்கு. ஒண்ணு வந்து மைக்ரோசாப்ட், இப்ப நீ இங்க வந்து பாக்குறது மைக்ரோசாப்ட் பவர் பாயிண்ட்னு இருக்கு பத்தியா, இது. ஓகே இன்னொரு கம்பெனி டோபர், ஸ்கிரீன்ல பாரு, கூகுள். ஓகே சோ இது ரெண்டுத்தோட பவர் பாயிண்ட்டும் வேற வேறையா இருக்கும். எப்படி இருக்கும்னா, கூகுளோடது வந்து கூகுள் மாமால வந்து இந்த கும்பல்ல இதெல்லாம் இருக்குமா, அதுல மஞ்சள் கலர்ல ஒரு சின்ன ஷீட் மாதிரி இருக்கும், ஸ்லைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இதோ போட்டிருக்கு பாரு, ஸ்லைட்ஸ். லேப்டாப்ல பார்த்தா எப்படி இருக்கும், மொபைல்ல நம்ம பிளே ஸ்டோர்ல போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சோ இந்த ஸ்லைட்ஸ போயிட்டு நீ கிளிக் பண்ணனா, இதுக்கு வந்து உனக்கு அது வந்து ஆனா பவர் பாயிண்ட் காமிச்சேன்ல நானு, இதுல போயிட்டு நீங்க பிளஸ் குறிய கிளிக் பண்ண உடனே புதுசா ஒரு பவர் பாயிண்ட் இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். ஓகேவா? இது வந்து நான் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிடுச்சேன். ஆமா ஆமா, அதுக்கு பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்னு பொதுவா. அது வந்து அந்த கம்பெனி வந்து வேற. இதோ பார் இது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து இதோட பேரே வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். போட்டு ஓபன் பண்ணிட்டேன் டீச்சர். சரி, அதுக்கப்புறம் வந்து மேல ஒரு டைமண்ட் மாதிரி இருந்தது டீச்சர். ஆமா, அந்த மாதிரி ரீசன்ட்னு காட்டுச்சு டீச்சர் மேல. ஆஹா ஓகே, இப்ப வந்து நானு அப்ப உனக்கு மொபைல்ல கனெக்ட் பண்ணி இப்ப காமிக்கவா? ஓகே டீச்சர். ஒன் செகண்ட், அப்படியே இரு, இங்க ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு. பார்ட்டிசிபென்ட்ல போஸ்ட் கொடுத்துட்டு மொபைல்ல இருந்து என்னோட மொபைல் ஸ்கிரீனை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகேவா? இப்ப நீ கேட்ட பவர் பாயிண்ட் வந்து இதோ இந்த ஒரு கிளை இந்த மாதிரி இருக்கும், இந்த பி வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். சோ இப்ப இத தொட்ட உடனே இப்படி ஓபன் ஆகும். இங்க மேல நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிருக்கிறதுனால என் போட்டோ தெரியுதுல ரீசன்ட் பக்கத்துல. ஆமா டீச்சர், இதே மாதிரி தான் டீச்சர். இதுதான் டீச்சர் வந்தது, இந்த மாதிரி டைமண்ட் அந்த மாதிரி தான் டீச்சர் வந்தது. ஓகே, நம்ம வந்து இப்ப டைமண்ட் தொட வேண்டியது இல்ல, வெறும வந்து நம்ம இந்த பிளஸ் குறி தொட்டோம்னா போதும். ஓகே டீச்சர். நீ இப்ப டைமண்ட் தொட்டனா மைக்ரோசாஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தோ இதெல்லாம் கேக்கும் இல்லையா? ஓகே டீச்சர். இது வந்து நம்ம பண்ண வேண்டாம், நம்ம சின்னதா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் பிளஸ் குறி போதும். ஒன் செகண்ட், ஓ ஆண்டி வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்துருவோம். அச்சோ பூங்குடி வந்தாங்களே, நாங்க மறுபடியும் வந்துருக்கோம். என்னன்னா, இப்ப நீ ஸ்கிரீன்ல பாக்குறது
மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட பவர் பாயிண்ட். ஓகேவா? இது ஒரு கம்பெனி. இப்ப நாம நிறைய கடை இருக்குல்ல, இப்ப சப்பல் கடையே இருக்கு, துணி கடையே இருக்கு, நிறைய கடைங்க இருக்குல்ல. நம்ம ஊர்ல மாத்தாச்சி கடை இருக்கா, அங்கேயும் துணி தானே விற்கிறாங்க. அப்புறம் பாலாஜி ஸ்டோர்னு ஒண்ணு இருக்கா, அங்கேயும் துணி தானே விற்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான கடைகள் இருக்கும், எல்லா கடையிலயும் அந்த மாதிரி துணி விற்பாங்க. அந்த மாதிரி இந்த ரெண்டு கம்பெனில, இந்த கம்பெனியோட பேரு மைக்ரோசாஃப்ட். இந்த அடையாளம் மட்டும் பாத்துக்கணும் அவ்வளவுதான். இந்த மாதிரி பி வந்து இந்த கலர்ல போட்டு ஐகான் இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்டோட பவர் பாயிண்ட் இது. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, இங்க இருந்து டமால்னு வெளியில வந்து வெளியில வந்துட்டோமா, இப்போ இந்த கூகுள் மாமான்னு ஒருத்தர் இருக்கிறாருல நம்ம கிட்ட, கூகுள் மாமா இருக்காரா, இங்க வந்துட்டா இருப்பாரு. அவரு நிறைய ஆப் வச்சிருக்காரு இந்த மாதிரி. அதுல பாத்தன்னா அவர் மஞ்சள் கலர்ல ஸ்லைட்ஸ் இருக்குல்ல, இத வந்து நம்ம பவர் பாயிண்ட்னு ஆக்சுவலா சொல்லக்கூடாது. இத இவர் பேர் வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இவரை வந்து பவர், ஆனா இவரை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு பவர் பாயிண்டாலையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே ரெண்டுத்துலயுமே தெரியும், சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அதனால தெரியும். ஸோ இது ஒரு கடையில இருந்து வாங்குறோம், அவரு ஒரு கடையில இருந்து வாங்குறோம், ரெண்டு கடையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இப்ப ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்லைட்ஸ் வந்து நம்ம மொபைல்ல ஈஸியா ஓபன் பண்ணிட்டு, அப்புறம் நேத்து இந்த ஹலோ இந்த ஸ்லைட்ஸ் இருந்துச்சு இல்லையா, நம்ம கூட சொன்னோம்ல எல்லாரும் போட்டோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். இப்ப நான் தொடர்ந்து தெரியுது இல்ல, ஹலோ தொட்ட உடனே ஓபன் ஆயிடுச்சு, நேத்து நம்ம பார்த்தது. மறுபடியும் இந்த ஹலோ மேலேயோ இல்ல ரெண்டாவது ஸ்லைட் மேலேயோ எங்க வேணாலும், இங்க எங்க வேணும்னாலும் பெல்ல வச்சு டப் டப்புன்னு ரெண்டு தடவை தட்டின உடனே அவர் வந்து என்ன பண்ண, எடிட் மோடுனா என்னது, நம்ம வந்து அதுக்கப்புறம் வேற புது புது ஸ்லைட் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இங்க பிளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா கீழே, அதை போட்ட உடனே புதுசா நம்ம ஸ்லைட் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த சேர்த்த ஸ்லைட்ல மேல இருக்க பிளஸ் புரிய தொட்டோம்னா இமேஜ் எல்லாம் நம்ம எடுத்து உள்ள போட்டுக்கலாம். பாரு இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஸ்மைலி செஞ்சிருப்பார், நல்லா இருக்கா ஸ்ரீஹரி? என்னது டீச்சர் அது பேரு? பக்கோடா மாதிரி செஞ்சடா ஸ்மைலி. ஆ தெரியுது டீச்சர், ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுது டீச்சர். ஆ கரெக்ட், இப்ப தெரியுதா? ஆ தெரியுது டீச்சர். ஆ உருளைக்கிழங்க நசுக்கி அதுல மிளகுத்தூள் போட்டு உப்பு போட்டு அப்புறம் கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு, கார்ன்ஃபிளவர்னா மக்காசோளம் இருக்குல்ல, மக்காசோளத்தை அரைச்சி மாவு போடணும், அந்த மாவு போட்டு சுட்டோம். சுட்டு பார்த்தேன் இன்னைக்கு சித்தோ, அதுல கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சீரகம் போட்டா டேஸ்டே டிஃபரெண்டா இருக்கும். ஐசிடி கிளாஸ் என்னமா குக்கிங் கிளாஸா மாறி போச்சு பாத்தியா? இப்ப நான் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கேன், சாக்லேட் செஞ்சு குடிச்சிட்டு இப்ப குலாப் ஜாமுன். இங்க பாரு ஸ்ரீஹரி, நம்மள எல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வெறுப்பேத்துறாங்க. இங்க ரெக்கார்டிங்ல இருக்கு, ரெக்கார்டிங்ல இருக்கு. நோ சாரி நோ சாரி, கிளாஸ் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், கலகலகலன்னு. சோ இப்ப என்ன பண்றாங்க, நான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்மைலி போட்டேனா, இப்ப ரேணு ஆண்டி வந்து ஆறாவது ஸ்லைட்ல ஒரு குலாப் ஜாமுன் போட போறாங்க. எப்படி போட போறாங்கன்னா, இப்போ மேல பிளஸ் குறி தொடறாங்களா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இமேஜ்னு வருதா, இமேஜ் தொடறாங்களா, ஃப்ரம் கேமரா அப்படின்னு வருதா, கேமரா கேமரா இந்த மாதிரி ஓபன் ஆயிடும். இப்போ எனக்கு முன்னாடி இந்த தண்ணி குடிக்கிற ஜார் இருக்கு, இத இது வந்து தெரியுதா? இதே மாதிரி உன்னோட குலாப் ஜாமுன், உன்னோட குலாப் ஜாமுனு இதே மாதிரி டக் டக் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணா, அப்படியே ஒரு டிக் போட்டேன்னா வந்துட்டு, இந்த மாதிரி குலாப் ஜாமுன் வேணும் இப்ப எங்களுக்கு.
இல்ல இல்ல இப்ப எங்க போய் தொடணும் அதுதான் பிரச்சனை. அந்த வெபினார் லிங்க்க்கு போணுமா? ஹலோ நான் வந்து உனக்கு இத பாரு இப்ப ஒரு லிங்க் ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் ஒரு லிங்க் ஷேர் பண்றேன் அந்த லிங்க தொட்டீங்கன்னா நீங்க அங்க இருந்து உள்ள வந்துடலாம் குரூப்ல போய் அந்த லிங்க இப்ப டச் பண்ணவா ஆமா ஆ சரி ஓகே லிங்க் நான் உங்களுக்கு மறுபடியும் போடுறேன் இருங்க ஒன் செகண்ட் சரி குரூப்ல இருந்து ஏன்பா வெளியில போயிட்ட தெரியாம போயிட்டா என்னே வருது அது நாயில் அடிச்சேன் நான் இதுல தான் அடிச்சது அப்ப அது யாரு அது பேலன்ஸ் இல்லனா பண்ணிச்சேன் யார் யார் அப்படியா ஓகே அம்மா நீ ஆ இப்ப இத தொட்டு பாரு பா காம் கர் கோல இருக்கு பாரு பா ஆ வந்து ஆ அது தொட்டனா ஓபன் ஆகும் ம் இப்ப நான் எந்த ஸ்லைடு அப்ப ஸ்டீட் என்னமா எந்த ஸ்லைடு பிளஸ் வந்து கீழ வருமா பிளஸ் மேல தான் இருக்கு கான்டெக்ஸ்ட் மேல தான் இருக்கு ஆ அத தான் தொடணும் அத தான் தொடணுமா ம் ஆட் டு பீப்பிள் வந்துச்சு ஹலோ ஸ்லைடு ஆட் டு ஆட் பீப்பிள் ஆர் குரூப்ஸ் னு வந்துச்சு அது வந்து அந்த பிளஸ் இல்ல அது ஒரு பொம்மைக்கு பக்கத்துல பிளஸ் இருக்கு அதுவா அது இல்ல அதுதான் பண்ணிட்டேன் ஐயோ இது என்ன பண்ணுது ஸ்டார்ல வரணுமோ பேர் எங்க பிளஸ் இருக்கு ஸ்லைட்ஸ்ல தான ஓபன் பண்ணிருக்கீங்க ஆ ஸ்லைடு ஹலோ அந்த கார்ட்டூன் எல்லாம் இருக்கு நீ செஞ்ச அந்த இதுவும் இருக்கு அது இருக்கு அண்ணா சென்ஸ்பி அதுல இருக்க மாதிரியே இருக்கா பாருங்க ஆ அது மாதிரி தான் இருக்கு இப்போ நான் எதனா உள்ள போய் டப் பண்ணவா ஆ இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்லைட் மேல ரெண்டு தடவை தட்டுங்க டப் டப் பண்ணுங்க தட்டினீங்கனா அது வந்து எடிட் மோட் ஆ இப்ப ஒரே ஒரு ஸ்லைடு தான் நடுவுல இருக்கு மத்த ஸ்லைடுலாம் கீழ இருக்கா ஆமா ஆ இப்ப ஆறாவது ஸ்லைடை தொடுங்க வாட்டர் கேன் இருக்கு அதுல ம் ஆ இருக்கா அந்த ஸ்லைடை தொட்டு இப்ப மேல பாருங்க ரெண்டு அம்புக்குறி இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆ ரெண்டு மூணு அம்புக்குறி இருக்கு அதுக்கு அப்புறம் நானாவதா ஒரு குட்டி பொம்மை பக்கத்துல பிளஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் இருக்கு பாருங்க ம் ம் அந்த பிளஸ் தொடுங்க ஆ தொட்டுட்டேன் ஆ இப்போ இமேஜ் போடுமா ஆ இப்போ இமேஜ் கொடுங்க நீங்க எத்தனை அந்த ஸ்லைடுல இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு கீழ காமிக்குது ரோஸ் கலர்ல ம் அப்புறம் கேமரா ஆ ஆமா இத தொட்டுட்டு ஹலோ கேக்குது ஹலோ கொடுத்தாச்சு ஆ இது என்ன ஹலோ ஆ ஓகே ஆ ஓகே அடுத்தது இமேஜ் தொட்டுட்டீங்க ஃப்ரம் கேமரான்னு தொட்டீங்களா கேமரா ஓபன் ஆச்சா ஆ ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆ இப்போ குலாப் ஜாமுன் சட்டியில இருக்கா எங்க இருக்கு 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 இந்த போட்டோ எடுத்தா குலாப் ஜாமுனே இப்போ ஒரு போட்டோ எடுங்க ட்ரை ஆயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நாங்க கையை விட்டு எடுத்து சாப்பிட்டுப்போம் அப்புறம் சாக்லேட் கூட இருக்கு வருது வந்துச்சு ஐயோ இவ்வளவு இருக்கே சாப்பிட முடியே
சாக்லேட் போடணும்னா எப்படி இன்னொரு போட்டோ போடுறதுக்கு எப்படி போடுறது பக்கத்து ஏழாவது ஸ்லைடுக்கு வாங்க இப்போ பசங்களா நீங்க கூட இப்ப ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்லைட்ல ஏதாவது இந்த மாதிரி போட்டோ எடுத்து போடலாமே திரும்பவும் பிளஸ் போடணுமாப்பா திரும்பவும் வந்து ஏழு பக்கத்து ஸ்லைட் இருக்கு பாரு கீழே ஒரு ஸ்லைடு ஏழாவது ஸ்லைடு ஸ்ரீஹரிக்கு ஸ்ரீஹரி ஏழாவது ஸ்லைட்ல நீ ஏதாவது போட்டோ போட்டு பாக்கலாம் அப்புறம் அப்பர்னா ஒன்பதாவது ஸ்லைட்ல என்னோட போட்டோ பக்கத்துல உன் போட்டோ போடு அப்புறம் ரம்யா நீ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கலந்துட்டோம்ல அதுல ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தனா அத வந்து பத்தாவது ஸ்லைட்ல போடு ரம்யா டீச்சர் எனக்கு இன்னும் வரல டீச்சர் லிங்க் லிங்க் வந்து நான் இதுல போட்டிருக்கேனே நம்ம டிஹெச்எஸ் அஸ்தினாபுரம் வரல சில்ட்ரன் ஓ லிங்கே போடலப்பா பிள்ளைங்களுக்கு போட்டோம்ப்பா இப்ப பாருங்கப்பா போயிட்டு ஸ்ரீஹரி லெப்ட்னு வந்துச்சா அதை படிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன் நல்லா இருக்கீங்க ஓ கீதா கீதா கால் பண்றாங்க சூப்பர் சூப்பர் ரேணு ஸ்ரீஹரி பத்தியா ஏதோ பைக்ல உட்கார்ந்து போட்டோ போட்டிருக்கா என்னது அவளுக்கு எங்க இடமே குடுக்கலையா ரம்யா நீ இதுவும் போடலடா நீ ப்ரோக்ராம் அதுல இருக்கு முதல்ல நம்ம பிரசன்டேஷனுக்கு ஒரு பேரை கொடுப்போம் நம்ம பேர் வைக்கலையோ அப்புறம் நான் கேக்குதா
இப்ப பாரு நீங்க யார்ல இருக்கீங்க நீங்க கலர் கலரா காட்டுது பாரு கரண்ட் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அம்மா கிருஷ்ணவேணி வரலையா கிருஷ்ணவேணி சார் இருக்காங்களா அப்படியே பறந்து பறந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல இப்பதான் அவங்க அங்க ஒரு மீட்டிங்ல வந்துட்டு இப்ப வந்து ரெண்டு பேருமே திரும்பி வந்துட்டோம் இதுல வந்து DHS அண்ட் கவுண்டர் போ என்ன ஒரு மீட்டிங் இப்போ வேண்டி டீச்சருக்கும் கீதாவுக்கும் இப்போ நான் இதுல மறுபடியும் வேணிமா இப்போ இது வந்து நம்ம கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப தெரியுதா பவர் பாயிண்ட் ஓகே இது வந்து நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணி நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம இன்சர்ட் பண்றது எல்லாமே அதே மாதிரிதான் எப்படி நம்ம லேப்டாப்ல பண்றோமோ அதே மாதிரி சோ இதுல இன்னொரு வசதி என்ன அப்படின்னா மொபைல்ல சாதாரணமா இப்ப நம்ம வந்து இருங்க நான் மெனுக்கே போயிடுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம மொபைல் இருக்கு இதுல நீங்க வந்து பிளே ஸ்டோர் போயிட்டு பிளே ஸ்டோர் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் ஸ்லைட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அங்க நான் ஆல்ரெடி பண்ணிருக்கிறதுனால இங்க ஸ்லைட்ஸ் காமிக்குது எனக்கு ஏற்கனவே பண்ணதுனால ஸ்லைட்ஸ் தொடணும் தொட்டோம்னா இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல கூகுள் ஸ்லைட்ஸ் வரும் எல்லோ கலர்ல இருக்கு இது என்னன்னா எப்படி நம்ம பவர் பாயிண்டோ அதே மாதிரி ஆன்லைன்ல இருக்கிற பவர் பிரசன்டேஷன் ஆக்சுவலா இந்த பவர் பாயிண்ட் சொல்லக்கூடாது ஏன்னா மைக்ரோசாப்ட் கம்பெனியோடது பவர் பாயிண்ட் கூகுளோடது ஸ்லைட்ஸ் இந்த பேரை மட்டும் நம்ம ஞாபகம் போதும் அதே மாதிரி கீதாமா இப்ப நம்ம எல்லாருமே பவர் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சொல்லுப்பா நீ போட்டியாத பைக் ஓட்டுறிய பயங்கரமா நான் இப்போ இங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நான் எப்படி இன்னைக்கு டர்டில்ஸ் காமிச்சே தீர்வேன் டோன்ட் வரி அப்புறம் ஐயோ எங்க விட்டேன்னு மறந்துட்டேனே இப்போ இது வந்து ஸ்லைட்ஸ் அப்படிங்கறதுல என்ன வசதி அப்படின்னா எல்லாரும் ஒன்னா அதுல ஒர்க் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ஒரு பிரசன்டேஷனை இப்ப தொட்ட உடனே ஓபன் ஆச்சு இல்லையா இது மேல ரெண்டு தடவை விரலால டேப் பண்ணீங்கன்னா இப்ப நான் மொபைல்ல இருந்தா உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் மொபைல்ல உங்களுக்கும் இதே மாதிரிதான் இப்ப ஓபன் ஆகும் ஆல்ரெடி நம்ம காமிக்கிற போல கீழே ஒரு லிங்க் இருக்குல்ல அந்த லிங்க் ஜிஹெச்எஸ் காமிக்கிற போ அப்படின்னு போட்டிருக்கேன் அதை தொட்டீங்கன்னா இப்ப இந்த லிங்க் வந்து ஓபன் ஆகும் அது மேல ரெண்டு தடவை தட்டின உடனே இந்த மாதிரி எடிட் மோட்ல வந்துடும் கீழே பாருங்க நேத்தெல்லாம் நாங்க வந்து இதுல போட்ட படம் எல்லாம் இருக்கு இப்ப ரீசெண்டா அதை பாருங்க இப்பதான் அப்புறம் நான் இந்த போட்டோ போட்டிருக்கா அப்புறம் இங்க பாருங்க இவ சாக்லேட் போட்டிருக்கா இப்பதான் சுட சுட குலாப் ஜாமுன் கூட போட்டிருக்கா சோ இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் இங்க வெளியில வந்து வாட்ஸ்அப் போறீங்க உங்க மொபைல்ல உங்க மொபைல்ல ஆமா ஆமா வாட்ஸ்அப்ப தொட்டிட்டு அதுல காம் கற்கோ போறீங்க வெயிட் 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 போயாச்சு அதுல பிரசன்டேஷன் இருக்குல கீழ ஆமா ஆமா அத தொடுங்க ஒருவேளை உங்க மொபைல்ல வந்து இப்ப ஸ்லைட்ஸ் இல்ல அப்படினு சொன்னா அத டவுன்லோட் கூட பண்ண இப்ப வந்து ப்ளூ கலர்ல ஒரு சர்க்கிள் இருக்கு சர்க்கிள் ஸ்கொயர்
தொட்ட உடனே உங்களோட மெயில் ஐடி இருக்கும் இல்லையா உங்க மொபைல்ல, இப்ப அந்த மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் இருக்கு, அத நானு ஓகே கொடுத்துட்டேன். நீங்க அந்த ப்ளூ கலர் ஒண்ணுமே சொல்லல, அது என் கூட பேர் பேச மாட்டீங்களா இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு. அப்புறம் என்ன வந்துட்டீங்க? நான் இப்ப என்ன சாக்லேட் நீங்க கூட இருக்கிறீங்கப்பா. ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ரெண்டு பேரும் இப்ப 11 ஆமா வேணுங்கன்னா குலாப் ஜாமுன் போட்டாலே வேணுவா? இப்ப நான் என்ன பண்ணணும், கீதா நான் என்ன பண்ணணும்? கீதா என்ன பண்ணணும்னா, இப்ப இங்க வந்து நான் என்ன பண்றேன், 12வதா ஒரு ஸ்லைடு உங்களுக்காக ஓபன் பண்ணிருக்கேன். 12வது ஸ்லைடு வருதா? 9, 10 தான் வருது. தள்ளுங்கோ தள்ளுங்கோ. ஏய், ஒரு ஸ்கூல் போட்டோ போட்டா பாருங்க பெருசா. இங்கே இந்த ஸ்லைடுக்குள்ளவே 3-4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. 9 அப்புறமா இருக்கலா? ஆமா 9. இந்த ஸ்கூல் போட்டோ போட்டா பாருங்க ரம்யா. அப்பர்ணாவோட நிக்கிது எனக்கு. அப்பர்ணாவோட நிக்கிதா? அப்போ கொஞ்சம் லோட் ஆச்சு உங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, நெட் ப்ராப்ளம் தான். அடுத்தது 12வது ஸ்லைட்ல நீங்க ஒரு படம் போடுறீங்க, உங்களுக்கு வந்துடும். 13வது ஸ்லைட்ல நான் எப்படி படம் போடுறது? எப்படின்னா, இப்ப ஸ்கிரீன் தெரியுது இல்ல உங்களுக்கு, நான் ஷேர் பண்ற ஸ்கிரீன் தெரியுது. இப்ப இந்த காலி ஸ்லைட வந்து மேல போடுறேன். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஒரு அம்புக்குறி, பேக்குக்கு ஒரு அம்புக்குறி இருக்கும் பாருங்க. நான் தொடர்றது தெரியுதா? தொடர்றது தெரியலையே. அம்புக்குறி பிளிங்க் ஆகுது பாருங்க, ஒரு அம்புக்குறி. 7-7 டைம் தெரியுதா மேல? இல்லம்மா, ஒண்ணு அம்புக்குறி தெரியுதா? அன்டைல்டு பிரசன்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, மெசேஜ் பாக்ஸ் மாதிரி. Untitled presentation. அங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு பாக்ஸ் குள்ள ஒரு சர்ச் கண்ணாடி ஒண்ணு இருக்கு, இங்க அம்புக்குறி ஒண்ணு இருக்கு இந்த பக்கம். அந்த அம்புக்குறி தொடணுமா? இப்போ நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்கா உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஹலோன்னு இருக்குல்ல? ஆமா, ஹலோ 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 பை ஜி எச் இருக்கு. அதுக்கு கீழே ரோஸ் கலர் பொம்மை எல்லாம் இருக்குல்ல? ஆமா ஆமா. ஓகே, இப்ப நீங்க இந்த ஹலோ இருக்குல்ல, அது மேல வச்சு ரெண்டு தடவை டப்பு டப்புன்னு தட்டுங்க. ஒண்ணுமே வரல. ஹலோ ஹலோல தட்டுறேன் சித்ரா, ஒண்ணுமே வரல. இல்ல ஹலோ ஹலோ வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, முதல்ல வந்து மேல இருந்திருக்கும், ரெண்டு தடவை தட்டின உடனே நடுவுல வந்திருக்கும். ரோஸ் கலர் பொம்மை எல்லாம் கீழே போயிடுச்சா? அப்படியே ஆப்போசிட்டா மேல பாருங்க, மேல வந்து ஒரு பொம்மை போட்டு பக்கத்துல பிளஸ் இருக்கா, அந்த நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாம் காட்டுங்க. இங்க ஒரு 3 புள்ளி இருக்கா? 3 புள்ளி. ஆமா. அதுக்கு பக்கத்துல ஒரு கமெண்ட் பாக்ஸ் இருக்கா? இதுக்கு பேர் கமெண்ட் பாக்ஸ் ஆக்சுவலா. அதுக்கு பக்கத்துல ஒரு பிளஸ் புள்ளி இருக்கா? அப்பா, அங்க 3 சிம்பிள் இருக்குமா? 3 புள்ளி இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ்ல அந்த மிரர் இருக்கு, சர்ச் மிரர் ஒண்ணு இருக்கு, அப்புறம் மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓ,
அப்ப உங்களுக்கு வேற அத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்ல போடுங்க. ஆ அத எடுத்து போடுறோம் பார். ஆ ஓகே. இப்போ ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து பிளஸ் இருக்கணும். இப்போ உன்னோட போன்ல இருந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஐயோ இன்னும் ஒன்னையும் கம்மினிட் இருக்கு. சரி இப்போ நீ என்ன பண்ணு கிளாஸ் வந்துட்டு ஆ சொல்லுடா. நான் ஒன்னு பண்ணிருக்கேன் டீச்சர். எங்க இந்த ஸ்லைட்லயே வா. ஆஹா இதுல இல்ல டீச்சர் தனியா டீச்சர். தனியா வா. அப்ப அத ஷேர் பண்றியா? ஆ பண்றேன் டீச்சர். ஓகே சூப்பர். குரூப்ல அனுப்பிடு ஸ்கூல் குரூப்ல. ஸ்கூல் ஸ்கூல் குரூப்ல தான் டீச்சர் அனுப்பிச்சிருக்கேன். ஓ அப்படியா. நான் இரு இது ஆன்ட்டி காமிச்சிட்டு அத போய் பார்க்கலாம். ஓகே டீச்சர். இதுதான் அனுப்பிச்சிருக்கேன் பார் சித்ரா. ஆ 1 செகண்ட் ரா. இப்போ கீதாமா நீ இதுல இந்த ஸ்கிரீன்ல வந்து இப்ப நான் காமிக்கிறது ஷேர் பண்ணிருக்கல ஸ்கிரீன் அதுல பாரு. ஜூம் மீட்டிங் இல்லையா? ஆமா என்னோட ஸ்கிரீன் இருக்கியா? அதுல 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 வந்து இந்த பிளஸ் ஒன்னு நான் தொடர்றது அப்படியே பிளிங்க் ஆகுது பாரு மேல. லெஸ் தென் 1 மினிட். ஏய் எப்ப வேணா மீட்டிங் முடிஞ்சிரும். சோ முன்னாடியே இப்ப பாய் சொல்லிறேன் எல்லாருக்கும். அந்த பிளஸ் தொடணும்டா. பிளஸ் அது ஒரு கலர்ல வருது. இன்சர்ட் வரும் கீழ. இன்சர்ட் வருது. அதுல இமேஜ் தொடணும். இமேஜ் தொடணும். நீ இதுல ஷேர் பண்ணலாம். அப்புறம் கேமரா தொடு. கேமரா தொடணும். தெரியுது இது வரை இன்னொரு போன் தெரியுது. அத நான் அப்படியே போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு அந்த ரைட்ட கிளிக் பண்றேன்.